ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பழங்கால கட்டிடக்கலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த கங்கை கொண்ட சோழபுரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க அரியலூர் மாவட்டத்தில் ஒரு சிற்றூர் தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம். இந்த இடத்துக்கான எக்ஸாக்ட் லொக்கேஷன் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். தமிழ்நாட்டில் கிழக்கு கடற்கரை ஓரமாக ஒரு ட்ராவலிங் ட்ரிப் போட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு போங்க. இந்த கிழக்கு கடற்கரை ஓரமாக தான் இருக்குது இந்த கோவில். இதுதாங்க அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தோட சிவன் கோவில். இந்த கோவிலுக்கு வந்துட்டோம். இந்த கோவிலை வந்து யார் கட்டினாங்க, எப்போ கட்டினாங்க, எதுக்காக கட்டினாங்க, இந்த கோவிலோட சிறப்பு இதை பற்றிலாம் வளவலன்னு பெரிய ஹிஸ்ட்ரியாக பார்க்காம ஒரு ஷார்ட் ஹிஸ்ட்ரியாக பார்த்துடலாம். இந்த கோயிலை யார் கட்டினது பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழனோட மகனான ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. ஏன் ராஜராஜ சோழனை மென்ஷன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் இதே மாதிரி இதுக்கு இவருக்கு முன்னாடியே ஒரு பெரிய கோயிலை கட்டியிருக்கார் தஞ்சையில். பட் தஞ்சை கோயில் இதோட கொஞ்சம் பெருசு, ஆனால் இது அதை விட அப்டேட்டட் வருஷன்னு சொல்லலாம். இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அதை விட இங்கே சிலைகள்லாம் கொஞ்சம் நுணுக்கமாகவே இருக்கும். இந்த கோவிலை எப்போ கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொது ஆண்டு 1023 தான் கட்டினாங்க இதை. இந்த கோயிலை ஏன் கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் 1019 கங்கை நதி வரைக்கும் வடக்கு சைடு படையெடுத்து அவர் வெற்றி கண்டதுனால இங்கே கங்கை கொண்ட சோழபுரம்ன்ற தலைநகரை இவர் உருவாக்கி அங்கே இந்த கங்கை கொண்ட சோழேஸ்வரர் அப்படின்ற ஒரு கோவிலை கட்டினார். அந்த கோவில் தான் இது. இந்த கங்கை கொண்ட சோழபுரம் பார்த்தீங்கன்னா 250 வருஷமாக சோழர் ஆட்சி காலத்தில் தலைநகரமாக விளங்குச்சு. யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னத்தில் இந்த கோவிலும் இடம்பெற்றிருக்கு. இந்த கோவில் சிவபெருமானுக்காக கட்டப்பட்டது. உள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய பாறையாலான ஒரு பெரிய லிங்கம் ஒன்று இருக்குது. ஸ்மால் ஹிஸ்ட்ரி முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர், இந்த கட்டடக்கலையை பற்றி பார்ப்போம். கோவிலோட ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக ஹைட்டாக பாறைகளால் வரவேற்புக்காக கட்டப்பட்டிருக்கு. கோவில் வளாகத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா பெரிய சுவர் எழுப்பப்பட்டிருக்கு, அதாவது காம்பவுண்ட் வால் சுற்றி இருக்குது. இந்த காலத்தையும் இந்த மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்கள், வேறு லெவல் தான். கோவில் இவ்வளோ ஹைலைட்டாக தெரிவித்து பார்த்தோமே சுற்றி இருக்கிற பசுமையான புல்வெளி தான், அதுதான் இந்த கோவில் ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டுது. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, பசுமையாக ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது பொருட்கள்லாம். கோவிலோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய நந்தி ஒன்று இருந்துச்சு, சிவபெருமானோட வாகனமான காளையோட சிலை தான் அது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா மரங்கள் நடப்பட்டிருந்தது. அந்த மரங்களோட நிழலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜோடிகள், அதாவது நிறைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் உட்காந்து கோவிலோட அழகை ரசிச்சுட்டு இருந்தாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா திராவிட பாணியில் தான் கட்டப்பட்டது. திராவிடம் சொன்னால் தமிழர்கள் தான், பாணின்னு சொன்னால் அவங்களோட ஸ்டைல், அதாவது தமிழரோட ஸ்டைலில் கட்டப்பட்ட கோவில் தான் இது. இந்த சிற்பக்கலை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் செதுக்கியிருக்காங்க அப்படியே. புனிப்பு சிற்பங்கள் பற்றிலாம் சொல்லியாகணும், அருமையாக செதுக்கியிருக்காங்க அப்படியே. பழங்கால கோவில்கள்னு பார்த்தீங்கனாலே அதில் கண்டிப்பாக கல்வெட்டுகள் இருக்கும். அந்த கல்வெட்டுகள் அந்த கோவிலை யார் கட்டினாங்களோ அந்த மண்ணோட சிறப்பு அதெல்லாம் கண்டிப்பாக அதில் பொறிக்கப்பட்டிருக்கும். இந்த எழுத்து முறைகள் பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமிய எழுத்துக்கள் தான். மேக்ஸிமம் இந்த வட்டு எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கல்வெட்டில் வந்து அந்தளவுக்கு வளைவு நெளிவோடு எழுதுறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். ஸோ அதனோட வளைவு நெளிவுகள் இதில் கம்மியாக தான் இருக்கும். அதனால் இதை வட்டு எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க இந்த கல்வெட்டுகளை எழுதுகிற எழுத்துக்களை. இந்த கல்வெட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ஆக போகுது. இது லேசாக தான் செதுக்கியிருக்காங்க. இது ஒரு பாறை தான். இந்த பாறைக்கு மேலே வந்து நிறைய பேர் இன்னும் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. ஸோ ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அதெல்லாம் நிறைய டேமேஜ் பண்ணிடுறாங்க, ஒரு சிலதெல்லாம் பேர்த்துட்டு வந்துடுது. ஸோ நிறைய கல்வெட்டுகள் வந்து மிஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரிலாம் அது மேலே யாரும் ஏறி இன்னும் ஃபோட்டோஸ்லாம் எடுக்காதீங்க. இந்த சிற்பக்கலையிலே ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த சரஸ்வதி சிலை. இது வந்து வடக்கு பக்கம் இருக்கிற நுழைவாயிலில் இருக்குது. சிலையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்குவமாக செதுக்கியிருக்காங்க. இன்னொரு ஹைலைட்டான சிலைன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கிற நுழைவாயிலோட லெஃப்ட் சைடில் ஒரு அர்த்தநாதீஸ்வரர் சிலை இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு பாதி ஆணாகவும் ஒரு பாதி பெண்ணாகவும், அதாவது ஒரு பாதி சிவனாகவும் இன்னொரு பாதி பார்வதியாகவும் வேறு லெவலில் செதுக்கியிருக்காங்க. எனக்கு தெரியாது, கண்டிப்பாக இந்த சிலையை மறக்காமல் பார்த்துட்டு போங்க.
இந்த கோயிலோட இன்னொரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா இந்த சிங்க சிலை தான். இந்த சிங்க சிலை வழியாக ஒரு என்ட்ரன்ஸ் உள்ளே போகுது. இந்த என்ட்ரன்ஸ் வந்து படிக்கட்டு மாதிரி கீழே இருக்கு, தனல் மாதிரி. இதில் இறங்கி இது வழியாக போனால் ராணியார் குளிக்கிற ஒரு குளியல் அறை இருக்குதா சொல்கிறாங்க. அதாவது அந்த குளம் பார்த்தீங்கன்னா குளியல் குளம்னு சொல்கிறாங்க. அந்த குளம் பார்த்தீங்கன்னா அந்த குளத்துக்கு தண்ணி ரைட் சைடில் இருக்கு, கிணத்துலேருந்து வருது. இந்த குளத்தில் அவங்க குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலேருந்து யார் பார்த்தாலும் ஸோ அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் கீழேருந்து ராணியார் பார்த்தாங்கன்னா மேலே யார் இருக்காங்கன்றது தெரியுமா? இந்த அளவுக்கு ஒரு அதிசயமான கட்டுமானம் தான் இது. இதுக்குள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எதுவும் இல்லை, எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நாட் பர்மிட்டட் தான் உள்ளே போகிறதுக்கு. இந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணியோட லெவல் ரொம்ப கீழே தான் இருக்குது. பட் இதனோட ஆழம் கரெக்டாக சரியாக தெரியல. அது வழியாக தண்ணி போகிறதுக்கான வழி ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டிருக்காங்க, அது மட்டும் தெரியுது ரைட் சைடுன்னு பார்க்கும்போது கரெக்டாக. அங்கே பாருங்கள், அங்கே தான் தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் விரும்புகிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ அந்த ஆல் சிம்பிளும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.